கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், ஜனவரி 29. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். யாத்தியாகமம் 15:2. கர்த்தர் நமக்கு பலமாயிருக்கிறார், நாம் மனித பலத்தில் சார்ந்திருக்கிறதில்லை. அதாவது நமது சொந்த பலத்திலோ மற்ற மனிதர்கள் பலத்திலோ நாம் நிற்கக்கூடாது. நாம் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நம்மை நடத்துகிற வழி நீதி நெறி எல்லாம் அவரிடத்திலிருந்து அவர் மூலமாக வருகின்றது. அதுவே நமக்கு பலமாகவும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதோடு நமக்கு தேவையானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு மீட்புமானார். பாவத்தினால் விளைந்த மரண சாபத்திலிருந்து அவரது இரத்தத்தின் மேல் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலம் நம்மை மீட்டார். பாவத்தை நேசித்து கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து சீர்படுத்தி பலப்படுத்தினார். இடுக்கமான வாசல் வழியாக நடக்க செய்தார். இந்த இடுக்கமான வாசலில் நெருக்கமான வழியில் செல்வதை சந்தோஷமாக நடக்கும்படி செய்கிறார். ஏற்கனவே அவர் நம் மீட்பராக இருக்கிறார். நம்முடைய மீட்பு வர இருக்கின்றதா இருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளாகும்படி நாம் பூர்ணப்பட வேண்டும். நாம் பிரதிஷ்டைக்கு உட்படும் பொழுது உலகத்துக்கு மறித்தோம், ஜீவனுக்குட்பட்டோம். இதற்கு பரிசுத்தாவி சாட்சி பகிர்கின்றது. எனவே நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய வேண்டும் என்பதே. ஆமென்.